நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னக்கா? என்னோட போன்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். என்னாச்சு? காலையில இருந்து எஸ்எம்எஸ் போன் எதுவுமே வரல. யாரும் பண்ணிருக்க மாட்டாங்களா இருக்கும். அது எப்படி? அஞ்சு மணி நேரமா ஒருத்தர் கூட பண்ண மாட்டாங்க. தெரியலையே. டவர் பிரச்சனையா? உனக்கு ஃபோன் வருதா? எனக்கெல்லாம் வருது. அப்போ என் ஃபோனில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? இல்லை, அவுட் கோயிங் போகுது, இன்கமிங் தான் எதுவுமே வரல. பார்த்தல பிரச்சனை ஃபோன்ல இல்ல, ஃபோன் பண்றவங்க கிட்ட இருக்கு. என்ன சொல்ற? உனக்கு வர இன்கமிங் கால் ஒரே ஒரு நம்பர்ல இருந்து மட்டும் தான் வரும். அதையும் நீயே கட் பண்ணிட்ட. அப்புறம் ஃபோன் வரல வரலனா எப்படி வரும்? அது எப்படி? உடனே மறந்துட்டு அடுத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்போ நீ அவரை பண்ணிக்கணும்ன்றியா இல்ல பண்ணிக்க கூடாதுன்றியா? பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் அவன் இஷ்டம். அப்புறம் என்ன, விடு. ஒருவேளை அவன் உனக்கு ஃபோன் பண்ணானா? கட் பண்ணி விடுறேன், போதுமா? இல்லடி, எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ. பண்ண மாட்டான், ஒருவேளை பண்ணாலும் பண்ணுவான். அக்கா அக்கா! என்ன? ரொம்ப கஷ்டம். யாருக்கு? யாருக்கோ. ஒருவேளை அவன் நேற்று கிளம்பலன்னா இன்னைக்கு எப்போ கிளம்புவான்? அக்கா, எனக்கு நிறைய படிக்க வேண்டி இருக்கு. உன் கதையை கேட்க எனக்கு நேரம் இல்ல, நான் வரட்டா? நான் போனதா சொல்லுவேன். நீ என்னை விட்டுட்டு போய் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனாலும் நீ எப்படி என்னை விட்டுட்டு போவ? மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா? என்னால் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது.
விசாரிச்சாங்க வாங்கம்மா வாங்க. ஆக்சிடென்ட் ஆனவர் யாருமா? உங்களுக்கு அவர் என்ன வேணும்?